ஜோ கிச்சனில் இன்னைக்கு பேலியோ மீல் டூக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷலாக இந்தோ சைனீஸ் பேலியோ மீல் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு மூணு ஐட்டம்ஸ் இருக்குது: பேலியோ எக் ஃப்ரைட் ரைஸ் செஸ்மி சீட் ஃப்ளேவர்டு, பேலியோ மீட் பால் மஞ்சூரியன் சிக்கன், சாலட் வித் மயோனைஸ். ஃபஸ்ட்டு வந்து பேலியோ எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் அதை எடுத்துட்டு, இப்போ ரொம்ப லோ ஹீட்டில் இந்த நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அதை ஒரு கல்லில் போட்டு நல்லா பவுடராக இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டு சூடானதும் ஆனியன் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமேலு ஒரு ரெண்டு க்ரீன் சில்லி கட் பண்ணி இதோடையே சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட்டு, ஒரு சின்ன கேரட்டில் ஹாஃப் மட்டும் போட்டிருக்கேன், அதையும் வதக்கிட்டு அது கூடையே வந்து ரெட் அண்ட் க்ரீன் கேப்சிகம் மிக்ஸ் பண்ணி அதுவும் நல்லா சாப் பண்ணது அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அது வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க செசமி சீட் பவுடர் அது ஒரு முக்கால் டீஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப போட வேண்டாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஒரு பேனில் தள்ளி நான் ஓரமாக வச்சுட்டு அது கூட ரெண்டு பீட் பண்ணியிருக்க எக்கு அது போட்டு அந்த எக்கு நல்லா கலக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் ஈரமாக எக்கு வந்து முக்கால்வாசி வெந்திருக்கிறப்பையே நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு கப்பு அந்த காலிஃப்ளவரை வந்து இந்த எக்கு கூட போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல நம்ம அந்த வெஜிடபிளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிடணும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிட்டோம்னா அதுலேயே வந்து காலிஃப்ளவர் நல்லா வந்து வெந்துடும். குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால அது சீக்கிரமே வெந்துடும். அப்புறம் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் மட்டும் கடைசியில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறுத்திடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான செசமி சீடு ஃப்ளேவர்டு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சமாக நம்ம மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பேலியோ சிக்கன் மஞ்சூரியன், மீட் பால் மஞ்சூரியன் அதோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் மயனிஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மூணுமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.